நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல சோமவார விரதம் பிளஸ் வந்து இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அப்படி என்ன சொல்றது ஒரு மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதுல இந்த வருடம் முழுவதும் 365 நாளும் நமக்கு வந்து பாதுகாப்பு வேணும். நம்மளோட நம்மளை படைத்த இறைவன் நம்மளோட ஈசனோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து 365 திரி நீங்க எவ்வளவு பெரிய திரி வேணாலும் திரிச்சுக்கோங்க. 365 திரி திரிச்சு தனி எண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா 365 திரி திரிச்சு நல்ல ஒரு பெரிய மண்ணகல் வாங்கி அந்த மண்ணகல்ல முன்னாடி இந்த திரி வந்து நெய்யில ஊற வச்சு இந்த தீபத்தை கார்த்திகை தீபத்தன்னைக்கும் நீங்க ஏத்தி வைக்கலாம். ஏதாவது ஒரு சிவன் காலயத்துல ஏத்தி வைக்கலாம், அல்லது உங்க வீட்டோட மொட்டை மாடியில ஏத்தி வைக்கலாம், அல்லது திங்கட்கிழமையில சோம வாரத்துல கார்த்திகை சோம வாரத்துல நீங்க ஏத்தலாம். இந்த ஒரு முறை ஏற்றக்கூடிய இந்த 365 திரி உங்க இந்த 365 நாட்களுக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த 365 நாட்களும் அதாவது நம்மளோட சிவனோட சிவபெருமானோட முழுமையான அருள் முழுமையான பாதுகாப்பு நமக்கு நல்ல செல்வ வளம் நிம்மதி வளமை செழுமை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால இந்த ஒரு நல்ல மண்ணகல் பெருசா வாங்கிக்கோங்க. ஒரு 1.5 லிட்டர் 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து நெய் சுத்தமான பசு நெய் ஊத்திருங்க. 365 திரி உங்க கையில திரிக்கணும். 5 பாயிண்ட் வந்து 365 திரி திரிச்சு 365 ஒன்னா கட்டிருங்க. கட்டிட்டு நெய்யில ஊற வச்சு இதை ஏத்தி வச்சிருங்க. இதை ஏற்றக்கூடிய நாள் கார்த்திகை சோமவாரங்க. கார்த்திகையில இந்த மாதங்கள்ல வரக்கூடிய நேற்று ஒரு திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து வர திங்கக்கிழமைகளே நீங்க செய்யலாம், அல்லது கார்த்திகை தீபத்தன்னைக்கும் செய்யலாம். இந்த கார்த்திகை மாதத்துல ஏற்றக்கூடிய இந்த 365 திரி போட்ட தீபம் ஒட்டு மொத்தமாக இந்த 365 நாட்களுக்கும் உங்களுக்கு முழுமையான சிறந்த பலன்களை கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ஒவ்வொரு திரியும் திரிக்கும் போது ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு நம்மளை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏத்துங்க. அடுத்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை உங்க குடும்பம் சந்திக்கும். நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி.